மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். ஒவ்வொரு ஜாதியினரும் தங்களுக்கு மேலானவர்கள் இல்லையென்று சொல்வது போல தங்களுக்கு கீழானவர்களும் இல்லையென்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒற்றுமையை நிலைநிறுத்த முடியும். தந்தை பெரியார். கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும். சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை, கல்வியும் உழைப்புமே போதுமானது. காமராஜர். ஜஸ்டின், இங்கே வா. ஏன் ஏன் பாய்? இங்கே வா பாய். என்ன எனக்கே ஸ்கெட்சா? இன்னைக்கு நேத்தா நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை, காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. மூணாவது குறுக்கு தெரு இதில் தானே வீடு சொன்னாங்க. பெரிய கேட்டு போட்டிருக்கு. வீட்டில் யாருங்க? பண்ணிட்டு வேலைக்கு கூப்பிட்டுருந்தீங்களா? அவன் சொன்னாங்க தண்ணி கொஞ்சம் குடிக்கிற குடும்பம். தண்ணியா? என்ன டிச்சு கொஞ்சம் அடைச்சிருக்குது, எடுத்துட்டு போயிரியா? நானுங்களா? நீதாவா? எடுத்துட்டு குச்சி எங்க இருக்குது? ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும். அது பழகிருச்சு. சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இது கீதை சொல்றது. ஒரு மனுஷனோட குணத்துக்கும் செயலுக்கும் கர்ம வினைக்கும் ஏற்பட்ட நால் வர்ணத்தை படைச்சதாகவும் மனுஷங்க தங்களுக்காகவே செம்மைப்படுத்தி மேன்மை அடைவதற்காக சொல்லப்படுதுங்க. சிறப்பினா எந்த ஒரு வர்ணமும் கிடையாதுங்க. நீங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியான பல பல விஷயங்களை போட்டுட்டு பிரிச்சுட்டு புரிஞ்சுட்டும் கிடக்கணும். அடிமையா தாண்டா வாழ்ந்துருக்கீங்க, பின்னடா புதுசா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிற இருக்கல்ல வசந்ததுரா. நாங்க எந்த பெரியவங்கள வரீங்க? நாங்க பிசிரா தமிழ்ல என்ன நாங்கன்னு ஜாயின் பேசுறீங்க, என்னடா கஷ்டம்?
ஹலோ மாப்பிள்ள, எங்கே இருக்கீங்க? சரி மாப்பிள்ள, வாங்க, வந்துட்டு கூப்பிடுங்க. மா, பசங்களாம் வந்துட்டாங்கம்மா, சாப்பாடு ரெடியா? டேய் பிரசாந்த், எடுத்துட்டு வாடா. ஆ பாட்டு வரணும். டேய் எப்போ வருவாங்க? டேய் வாங்கடா வாங்கடா. டேய் வா 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 வா. டேய் சரங்கரே, என்ன பாக்குறியா? என்ன மாப்பிள்ள, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க, சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி. தம்பி, காலமெல்லாம் அசிங்கமான வாழ்க்கையே வாழணுமா? காலமெல்லாம் உங்க காலடியே கிடக்கணும்னு எழுதப்படாத புதினு நினைச்சிட்டு போயிடறோம். எங்களை இப்படியே நசுக்கி வாழ முடியாத கொன்றுங்கய்யா, வாழ விடாமையே. என்ன கூப்பிட்டா, நீ உள்ள வந்து கொந்துருவியா? சாப்பிட வாங்கிட்டீல, கிளம்பு. ஹலோ டே மாப்பிள, எங்கடா இருக்கீங்க? வீட்டு விசேஷத்துக்கு வரேன்னு சொன்னீங்க, இன்னும் அளக்கானோ? சீக்கிரம் வாங்கடா, தோட்டத்துக்கு போகலான்னு சொன்னீங்க, அப்புறம் டைம் ஆயிடுச்சு. போகலாம் போகலாம். ஏய் மாப்பிள, இவங்கள இங்க இருக்கேன். இது மணி எல்லாம் இங்க தோட வச்சு ஊட்டுக்கு இது வந்துட போறான். ஐயா, கூலியில ஒரு 200 ரூபா சேர்த்து கொடுங்க ஐயா. செருப்பு வாங்கணும் ஐயா. சும்மாடுறா பம்புல
இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு அடிக்கிற அடியில. அண்ணா எங்கிட்ட நீ வேலைக்கு இருக்கியா இல்லை நாங்கள் உங்ககிட்ட வேலைக்கு இருக்கலாம்? முடிச்சதுக்கு சாப்பாடு போயிட்டு இருக்கிற நான் சொல்கிற நேரத்துக்கு என்ன சொல்றதுக்கு போகணும்? என்னங்க இதெல்லாம் சோறுங்கிறது கூட உங்களை கேட்டு திங்கணும்னு வச்சிருக்கிறீங்க. நீ எதுக்குடா மாறா முதல்ல இங்க வந்த? யாரு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா தாங்க மாட்டீங்க. இவரெல்லாம் உங்களுக்கு எல்லாம் படி அளக்குறவரு இல்லைங்கயா. உடுறா மாறா உடுறா. என்னடா என்னமோ சொல்ற? அப்ப நீ யாரு? நீங்க வேலைக்கு கூப்பிட்ட மாறேன். நீ மாறினா பிடியாரு. என்னடா தம்பிங்களா கலெக்ஷன்லாம் எப்படி போகுது? எவனா இருந்தாலும் விடாதீங்க, நான் பாத்துக்கிறேன், செஞ்சிருங்க. யார் சொன்ன? கையேறா நானே ஏறேன். யோ என்னையா என்னையா தூக்குறீங்க? நான் நினச்சா என்ன வேணா பண்ணலாம் தெரியுமா? டே கவினை விடுறா, வேணாண்டா அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்மக்கிட்டே நீ வாய் பேசுறியா? தப்பு பண்ணிட்டடா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டியிருக்கணும். முடிச்சிடறேன். அப்பா மக்கள் பிரதிநிதி சௌக்கியமா? ஒன்றும் இல்லை, நம்ம கோயில் வரைக்கும் வந்தேன், சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, மற்றதெல்லாம் பேசிப்போம். நான் மாற நாட்டு ஐயா. ஏன்டா மாற? என்ன வீட்டுக்கு போனாங்க ஐயா, கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. தாங்க ஐயா இங்கே வந்தேன், கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாம். ஏன் மேலே வந்துருக்க வேண்டியது இல்லைங்கய்யா? ஒன்று சொல்லணும். சரி என்ற ஐயா, அது வந்துங்கய்யா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லணும்னு தோணுது, எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரிலங்கய்யா. ஏன்டா மாடா என்ன வந்தாலும் சொல்லு ஐயா. நம்ம ஊரில் இங்கேன்னு இல்லை, சுற்றி இருக்க ஆரேழு மாவட்டத்துலேயும் சேர்ந்து பார்த்தா கூட உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதுங்கய்யா. ஏன்டா மாடா ஏன் அப்படி சொல்கிற? இல்லைங்கய்யா, எங்களை மாதிரி ஆட்களை வீட்டு வாசலோடு நிறுத்திடுவாங்க, ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே விட்டு
உங்களை தொட்டு பேசுற அளவுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னா. ஏண்டா மாரா, அதாங்க ஐயா சொல்றேன். இல்லை உனைய விட எனக்கு நெச்சுங்க எங்கள்மா ஆண்டம் படிச்சிருக்கேன் ஐயா. இல்லாமல் நான் படித்தவண்டா. ஏய் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, பூமியில் பிறந்த மனுஷங்க எல்லோரும் சமந்தான். போயிட்டு அவனை கேட்கணும்னு. சரி சரி கேளு, என்ன வேணும்? இல்லைங்கய்யா, ம் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே ஐயா. கேட்டா தப்பாலாம் எடுத்துக்க மாட்டீங்கன்னு நீ கேட்க மாட்டியாட்டுருக்கு. சரி நீ ஒன்று வந்து பொழுதாட் தோட்டத்துக்கு நம்ம அங்கே பேசிக்கலாம். ம் ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. என்றா மாறா வா சொல்லியா. உங்களால் முடியுமான்னு தெரியலைங்கய்யா. ஏமாறா முடியாதுங்கிறது முட்டாளோட வார்த்தைடா ஐயா. உங்களுக்கே தெரியும் எங்கள் சாதி சனத்தோட கஷ்டமெல்லாம். நாங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு புரியும்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கய்யா. வேறு என்ன இல்லை, இந்த முட்டாள் மனுஷப்பிரவினால தானே. ஏமாறா நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. மேலேருந்து கடவுள் கீழே இறங்கி வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். மனுஷப்பிரவி நாம தான் புரிஞ்சுக்கோணும். அது சரிதாங்க ஐயா, அது புரிய வைக்கிறதுக்கும் அதே மனுஷங்க தேவைதானுங்க ஐயா. ம் அதான் சரிதான், உங்கள் கஷ்டத்துக்கு கூறுறேன் ஐயா. அதனால தான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறோம் ஐயா. ம் சரி சொல்லு பாப்பா. ஐயா இந்த மக்களுக்கு புரிய வைக்க நாங்கள் என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கய்யா, எதுவும் பயனும் இல்லைங்கய்யா. அதனால எங்கள் இடத்துல இருந்து பார்த்து அந்த மக்களுக்கு புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ம் என்ற சொல்ல வர ஐயா. என்ன, நம்ம ஊர்ல இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு பண்ணையத்தில் வேலை செய்ய என்னை அடிமையாக அனுப்புறாங்க ஐயா. அதுக்காக நான் நாளைக்கு போறதா இருக்கேன். நீங்க எனக்கு பதிலாக என்னோட இடத்துல இருந்து நீங்க போக முடியுமா? அதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு உங்க மக்களுக்கு உங்களால சொல்ல முடியுங்களா? நீங்க வர்ற கஷ்டத்தாண்டா ஒவ்வொருத்திட்டையும் நான் மண்டையில் வரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அது அப்புறம் என்னடா உங்களுக்கு ஐயா? தீ சுடுங்கிறத விட தீ சுட்டாதாங்க ஐயா அது என்னன்னு தெரியும், எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். நீங்க இதுக்காக என்ன என்ன சொன்னாலும் கேட்குறங்க ஐயா, என்ன கேட்டாலும் கொடுக்குறங்க ஐயா. எனக்கு நீ கொடுக்குறியாடா? யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏ மாறா, உன்னை ஏன் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கோண்டா, தப்பு பண்ணி போறேன். எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன் நான், எத்தனை 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரன், என்னையே நீ வந்து அடிமையாக சொல்லிட்டு இருக்கிறியாடா. போ முதல்ல இந்த இடத்துல நிற்காத, போ. இதுதான் ஐயா உங்களால் முடியாது, அதனால தான் ஐயா நான் தயங்கினேன் சொல்லவே. ஐயா தப்பு தான் ஐயா, தப்பு தான். நாங்கள் காலமெல்லாம் உங்கள் காலடையில் கிடக்கணும்னு எழுதப்படாத விதின்னு நினச்சிட்டு போயிடறோம் ஐயா. எங்களை இப்படியே நசுக்கி வாழ முடியாத கொன்றுங்க ஐயா, வாழ விடாமையே. மாறா இப்ப என்ன, நான் உன் இடத்துல இருக்கணும் அவ்வளவுதான். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர் நம்மளை மாதிரி அருமையா பண்ணையத்தில் வேலை செய்ய மாட்டாருன்னு நினைச்சிட்டேன். எங்களை வம்பளை மாட்டி மாப்பிள்ளா போய் சொன்ன ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம விட்டேங்க ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஏய் வர வர ஓடிடலாம் ஓடிடலாம். தெரியாம விட்டுங்க.
என்ன பண்ணையாரே சௌகியமா, உன இத்தனை நாள் விட்டு வச்சுருதுல பெரிய விஷயம் இல்லை, நல்ல ஒரு காரணமாக தான். சரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். வண்டியில் இறியா, ஏறா. யார் இந்த ஜாதின்னு எல்லாத்தையும் பிரித்தது? அரசனா இல்லை ஆண்டவனா? கேவல அசிங்கமான மனுஷன்தான்டா. இது எந்த இடம் தெரியுதா? ஜாதி ஜாதின்னு மூணு பேர் சேர்ந்து வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஒரு அப்பாவியை கொன்னீங்களே அந்த இடம். இந்த ஜாதி திருமாந்திரம் பார்த்தியா என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவனை தொட்டா தீட்டு, இவனை தொட்டா தீட்டு, அவனை இவனுன்னு எவனை தொட்டாலும் தீட்டுறான். ஒரு நாள் பாரு, எவனை தொட்டாலும் தீட்டுன்னு ஒரு நாள் ஒரு காலகட்டம் கொண்டு போய் நிறுத்தும் எல்லாத்தையும். அப்போ புரிஞ்சுப்போம். உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம அந்த கேட்டகரி வைஸ்ல எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. ஒருத்தனுக்கு இன்னொருத்த மேலே, அவனுக்கு மேலே, அவனுக்கு மேலேன்னு மட்டும் நினைக்கிறமே, நம்மளை விட கீழே ஒருத்தன் இல்லைங்கிறது எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களாடா. நமக்கு மேலே ஒருத்தன் இல்லைன்றதை மட்டும் ஒத்துக்கிறீங்களே தவிர, கீழே ஒருத்தன் இல்லைன்றது எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறோமே. ஏன் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அதை புரிஞ்சுக்கல? நீங்கள் கடவுள் பேரை சொல்லி பிரிச்சிங்க, கலரை வச்சு பிரிச்சிங்க, காசு பணத்தை வச்சு பிரிச்சிங்க, எல்லாத்தையும் வச்சு பிரிச்சிங்க. அவ்வளவு ஏன் நம்மளோட இனம், நம்மளோட சாதி, நம்மளோட மதம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல கூட பல குரூப்பாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் நசுக்கிறோம்டா. எழுணும்னு நினைக்கிற இடத்துல கூட அவனை எழ முடியாம நசுக்கிறோம். ஏன் அவ்வளோக்கும் மீறி படிச்சு அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறி வரக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் ரொம்ப நசுக்கி அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறோம். அவ்வளவு ஏன் பிஞ்சு போகாத ரெண்டாவது செருப்பு எப்படி புறக்கணிக்கப்படுதோ அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கு. நம்ம வீட்டில் வளர்த்துற ஒரு நாய்க்கு கொடுக்குற இடத்த கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கலன்றது நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அவங்களுக்கும் கண்ணு காது மூக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க தான் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு உண்டான எண்ணங்களும் நல்ல மக்கள்ன்றத பேர் கூட வரும். நம்ம வாழ்கிற இந்த நாட்டில் நம்ம அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு இலவச பொருள் வழங்குறதுக்கு ரேஷன் கடைன்னு வச்சுருக்காங்க. அந்த ரேஷன் கடையில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு நம்மெல்லாம் சொல்கிறோமே, அந்த மக்கள் நம்மளோட சராசரியாக லைனில் நின்று பார்த்துருக்கியா? அது மட்டும் இல்லை, பொது பயன்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்களோட பங்களிப்பும் சரி, அவங்களோட பயன்பாடும் சரி எந்த அளவுக்கு இருக்கு. நம்ம பார்லிமெண்ட்ல மொத்தம் 543 சீட்டு இருக்கு, ராஜ்யசபா லோக்சபா. ஸோ அந்த 543 சீட்டில் ஒரு 24% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இருக்கு. 25 கோடி பேருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக 25% இருப்பாங்க. ஆதரவு முழுமையாக கிடைக்குதா? ஏன் கேட்கல? ஒரு எம்பிக்கு உண்டான அதிகாரம் என்ன, அவனோட இடம் என்ன, அவனோட தகுதி என்ன? அதாவது நம்ம நாட்டோட முதல் குடிமகன் யார்? ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்குள்ள போக முடியாத தடுக்கப்படுகிறார். ஏன்? அவர் மட்டும் இல்லை, இது காந்திக்கும் நடந்திருக்குது, இந்திரா காந்திக்கும் நடந்திருக்கு. காரணம் ஏன்? ஒரு நாட்டோட முதல் குடிமகனாகிய ஜனாதிபதிக்கு ஒரு இந்த நிலைமை அப்படின்னா இதை எங்க போய் சொல்ல முடியும், இதை எங்க போய் முறையிட முடியும்?
அடே இன்னும் ஜாதி மதனும் மனநோய் இடையாட்டு வாழ்ந்துட்டு தெரியாதீங்கடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. நான் இருந்தாலும் எனக்கு என் தன்மானத்தை விட எனக்கு என் சாதி தான் பெருசு. உங்க எல்லாத்துக்கு தாண்டா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தேன். உங்க எல்லாத்துக்கு தாண்டா புள்ள குட்டிகளை படிக்க வச்சிருக்கா எப்படியாவது. ஏழு நாள் தானே, பார்த்து பண்ணிக்கலாங்க. என்ன நினைச்சபடி மாறன் இலவச கல்வி மையம் அறக்கட்டளை எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு. இதை செத்து போன மாறன் குடும்பத்துக்கு போற மாதிரி சேர்த்து மொத்தத்தையும் போலாபுரம்.